வணக்கம், கிரீட்டிங், சமா சஜாத்ரா சமா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிக்கோன் Z5 கேமராவோட ரிவ்யூ எபிசோட் 3. ஸோ எபிசோட் 3ல என்ன ஸ்பெஷல்? மிரர்லெஸ் கேமரா, புது டெக்னாலஜி நிறைய வந்துக்கிட்டே இன்னும் இருக்கு. ஆனால் அதுக்குன்னு நம்ம கிட்ட இருக்கிற பழைய பிவிசி என்ன பண்ணுறது? சொல்லிட்டா போச்சு. ஓகே, இதுக்கு முன்னே உள்ள எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எபிசோட் 2, அதில் வந்து இதே Z5 கேமராவை இதுக்குன்னே உருவாக்கப்பட்ட நிக்கோன் மிரர்லெஸ் கேமராக்குனே உருவாக்கப்பட்ட எஸ் லைன் லென்சஸை பாவச்சு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருப்போம். அதோட ரிசல்ட் அவுட்கம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கமெண்ட்ல கூட நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒன்றுனா, எஸ் லைன் லென்சஸ் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பென்சிவ். சில பேருக்கு வந்து அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எஸ் லைன் லென்சஸ், எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஏற்கனவே டிஎஸ்எல்ஆர் லென்சஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இப்போ செகண்ட் ஹேண்டில் விற்றா கூட அது இந்த அளவுக்கு எஸ் லைன் லென்ஸ் ஒன்று வாங்குற அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, 72mm f/2.8 இதே ரேஞ்சை எஸ் லைன் லென்ஸு நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு எவ்வளோ கூட, இதோட ப்ரைஸை விட அது எந்த அளவுக்கு கூட போகுன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அதுக்காகவே நிக்கோனில் இருந்து FTZ அடாப்டர் விலகிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். நிக்கோன் Z6 Z7 வர முறை அந்த அடாப்டரும் வந்துருச்சு. இப்போ Z9 சேர்த்து இன்னொரு புது அடாப்டர் வரப்போகுதுன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக தெரியல. வெறும் எஸ் லைன் லென்சஸில் எடுத்தால் மட்டும்தான் அழகான ஃபோட்டோஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்வியே ஏன் ஒரு சேலஞ்சாக செஞ்சு பார்க்கக்கூடாது, கேமரானா நம்ம கையில் தானே இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ரெண்டு லென்சஸ், நிக்கோன் 72-200 f/2.8 VR2 அண்ட் நிக்கோன் 16-35mm f/4 VR. ஸோ இந்த ரெண்டு லென்ஸை வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுவோம், ஆனால் ரொம்ப சிம்பிளான மாடல் ஃபோட்டோஷூட் வேணாம். ஸோ எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், பேர் அசீஸ். அவர் வந்து ஒரு பாடி பில்டர், அவ்வளவு பாடி பில்டிங்கில் ரொம்பவே ஆர்வமாக இருந்து, ஸோ ஜிம்முக்கெலாம் போயெல்லாம் பாடி பில்டிங்லாம் எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்போ அந்த ஜிம்மிலே அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணக்கூடாது? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே லைட்டில், சிங்கிள் லைட்டில் எடுக்கலாம். எங்ககிட்ட கோடாக்ஸ் 8200 லைட் ஒன்று இருக்குது, ஸோ அதை வச்சு எடுக்கலாம், வாங்க போவோம்னு சொல்லி போனோம். நான் எதிர்பார்த்ததை விட வேற லெவலாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ் லைன் லென்சஸ் ஃபோக்கஸிங் வந்து நல்லா அக்யூரேட்டாக ஸ்பீடாக இருந்துச்சு, ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை, ஷார்ப்னஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு அடாப்டர்னு வந்துட்டால் நடுவில் சில லென்சஸ் வந்து தேர்ட் பார்ட்டி அடாப்டர் அந்த மாதிரி இல்லை, அடாப்டர்னு ஒன்று நடுவில் வந்துட்டாலே கனெக்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ் கம்யூனிகேட் ஆகிறதுக்கு சில சில வாய்ப்புகள் இருந்திருக்கு நிறைய. ஆனால் FTZ அடாப்டர் இதில் போட்டு நான் இந்த ரெண்டு லென்ஸையும் மாற்றி போட்டு பாவிச்சேன். எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் இதுக்குன்னு உருவாக்கப்பட்ட லென்ஸ் இல்லாமல் நான் DSLR லென்ஸை போட்டு இதில் பாவிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் என் மைண்டுக்கு வரல. நிக்கோன் Z5 ஒரு லைட் வெயிட் கேமரா போடின்றதுனால 16-35 மாதிரி ஒரு DSLR லென்ஸை போட்டு பாவிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லோ ஆங்கிள்லாம் வித்தியாசமான ஆங்கிள்களில் வச்சு எடுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைம்லலாம். கண்டினா DSLR எடுத்திருந்தேன்னா அவ்வளோ லோ ஆங்கிளில் என் வியூ பாயிண்டில் நான் பார்க்கறதுக்கு நானே படுத்திருக்கணும் அப்படியே தரையோட தரையா. அது இல்லைன்னா லைவ் வியூ மோட்டில் வச்சு நான் பாவச்சிருந்தேன்னா அதோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை மெதுவாக நவுத்தி எங்கே வேணுமோன்னு அங்கே வச்சு ஃபோக்கஸ் அமுத்தினாலும் அது டக்குன்னு ஃபோக்கஸும் பண்ணாது, ஜிக்குன்னு போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் தான் டிடிக்குன்னு சத்தம் கேட்டு அப்புறம் தான் நான் கேப்சரே பண்ணேன். அதே Z5 எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நான் அப்படி எடுத்து இப்படி ஒரு ஆங்கிளில் நான் ஆங்கிள் மேலே செட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸை லைட் அட்டாச் பண்ணாலே கேமராவோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கில் அவங்கள ஃபேஸை ட்ராக் பண்ணி ஃபோக்கஸை பர்ஃபெக்டாக வச்சு அதை நான் ஷூட் பண்ணால் அழகான இன் ஃபோக்கஸ்டான இமேஜ் கிடச்சிச்சு. வைட் ஏங்கல் லென்ஸ் பாய்க்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதையே பாய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது பாருங்களேன். சரின்னு சொல்லி 70-200 லென்ஸை மாத்தினேன். எப்பயுமே நான் DSLR போட்டு பாவிக்கும் போது கேமரா தான் லென்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். அதே நான் Z5 போட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், லென்ஸ் தான் என்னமோ கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா D750 சரி D800 சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் வெயிட்டான பாடிங்க தான். பேட்டரியெல்லாம் போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் எப்பயுமே. எக்ஸ்ட்ரா நாங்கள் பேட்டரி கிரீ வேறு போட்டிருக்கோம், ஸோ வெயிட்டோட கொஞ்சம் கூட இருக்கும். 70-200 மாதிரி பெரிய ஹெவியான லென்ஸ் அதை போட்டினோன்னே கேமரா வெயிட் ப்ளஸ் லென்ஸ் வெயிட் ரெண்டுத்தையும் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுவே Z5 போட்டினோன்னே என்னமோ லென்ஸில் நாங்கள் கேமரா அப்படியே சும்மா சூடி மாட்டி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேமரா வெயிட் சுத்தமாக எங்களால் ஃபீல் பண்ணவே முடியலை.
சுருக்கமா சொல்லணும்னா ரொம்பவே ஃபிளெக்சிபிளாவும் கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் இதே லென்சஸை நான் போட்டு பாவச்சதுக்கும் மிரர்லெஸ் கேமராவில் இந்த லென்சஸை நான் போட்டு பாவச்சதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நீ என்னதான் தப்பி சொல்ல வர, இதுக்கு முன்னே டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சிருக்கிறவங்க மிரர்லெஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சா சாமி இந்த Z5 கேமராவையும் அந்த FTZ அடாப்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னே அவங்க கிட்ட இருந்த டிஎஸ்எல்ஆர் லென்சஸ் எல்லாத்தையும் இதுல போட்டு பாவிச்சாலும் நல்ல அவுட்கம் கிடைக்கும்னு சொல்ல வரையா? பிங் பாங் கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்பா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் இந்த வீடியோவை பாக்குறவங்களும் ஈஸியா அழுத்து புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல கேட்கலாம் தாராளமா, நான் எப்ப வேணாலும் அதை பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி வேறு என்னென்ன பிராண்டில் உள்ள என்னென்ன மாடல் கேமராஸை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அது வரைக்கும் வணக்கம், தேங்க்யூ, திருமா கசே. மறக்காமல் சாய் மெகா ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிறீங்க.